விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விளையாட்டு பிரிவுகள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். 13வது ஐபிஎல் தொடரின் 12வது போட்டி நேற்றைய தினம் துபாயிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக தினேஷ் கார்த்திக் தலைமை தாங்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் தலைமை தாங்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் இந்த போட்டியில் மோதித்தார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று மிகுந்த பலத்தோடு இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஏமாந்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ். வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை எல்லா அணிகளும் எடுக்கின்ற முடிவைத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸும் எடுத்திருந்தது. ஆரம்பத்திலே துருப்படுத்த அணிந்தார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவர்கள் 174 ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள், 6 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில். அந்த அணி சார்பாக சுப்மன் கில் 47 ஓட்டங்களை பெற்றிருந்தார், 5-4-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஒயின் மோகன் ஆட்டமிழக்காமல் 34 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதே வேளையிலே நிதிஷ் ராணா 22 ஓட்டங்கள், ரசல் 14 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 24 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சு பக்கம் பார்த்தால் ஜோஃப்ரா ஆச்சர் 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். ராஜ்புட், உனட்கட், அதே மாதிரி டோம் கரான், டெவாட்டி ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். வெற்றி இலக்காக 175 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. எப்படியாவது துரத்தி அடித்து விடுவார்கள், வெற்றி பெற்று விடுவார்கள். காரணம், கடந்த போட்டிகளை எடுத்து பார்த்தால் தெரியும், எப்படியாவது இந்த தொடரில் இந்த போட்டியில் இந்த வெற்றி இலக்கை துரத்தி அடிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் இளையவர்கள் தங்களுடைய பந்து வீச்சு மூலம் ராஜஸ்தான் அணியை கட்டி போட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தமாக 20 ஓவர்களில் அவர்களால் 137 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்திருக்கிறது. 9 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஜோஸ் பட்லர் 21 ஓட்டங்களை பெற்றிருந்தார், ஸ்மித் 3, சாம்சன் 8, அதே மாதிரி ரபின் உத்தப்பா 2, இன்னும் டோம் கரான் 54 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டமிழக்காமல். குறிப்பாக இந்த 3 பேரை தவிர மற்ற அத்தனை வீரர்களும் ஒற்றை இயக்கங்களோடு நடைய கட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தங்களுடைய முதலாவது தோல்வியை பதிவு செய்திருக்கிறார்கள். கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம், மிகச்சிறந்த வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். பந்து வீச்சு பக்கம் பார்த்தால் சிவம் மவி 4 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்து இந்த போட்டியின் கதாநாயகனாக ஜொலித்திருந்தார். வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். இவருக்கு அடுத்தபடியாக வந்திருந்த கமலேஷ் நகர்கோட்டி 2 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். வருண் சக்கரவர்த்தி நேற்றைய போட்டியிலும் வசத்திருந்தார், 4 ஓவர்கள் பந்து வீசி 25 பார்க்கலாம் இன்றைய போட்டி யாருக்கு வெற்றி கிட்ட போகுதுன்னு சொல்லி.